மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு 6th சயின்ஸ்ல காற்றுங்கற பாடத்தை பத்தி பார்க்க போறோம் காற்று வந்து நம்ம பிடிக்க முடியாது அத வந்து உணரதா முடியும் தொட்டு பார்க்க முடியாது இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு பலூன் வாங்கிடுவீங்க அந்த பலூனுக்குள்ள ஃபுல்லா காற்று நிரப்பிட்டு அந்த ஓட்டையில இருக்கிற காற்று வந்து நம்ம கை மேல விட்டா அப்படிங்க சவுண்ட் வரும் கையில நம்ம படற ஃபீலும் நம்மளுக்கு உணரவும் முடியும் அப்புறம் ஒரு பஸ்ல போறீங்க போகும்போது ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து போனோம்னா நம்ம முடியெல்லாம் வந்து கழிஞ்சு போகும் அப்போ வந்து ரொம்ப வேகமாக காற்று வர்றது அப்படிங்கிறத உணரதான் முடியும் சரி காற்று வந்து எதுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னா எல்லா உயிரினங்களுமே உயிர் வாழ்றதுக்கு காற்று வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி அதுக்கப்புறம் நம்மை சுற்றி காற்று சூழ்ந்துள்ள பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வளிமண்டலம்னு சொல்கிறோம் இப்போ வந்துட்டு காற்று வந்து நம்ம வளிமண்டலத்தில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தா நைட்ரஜன் வந்து 78% இருக்குது ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது மிச்சம் 1% வந்து கார்பன் டை ஆக்சைடு நீராவி தூசு இதெல்லாம் 1% இருக்குது அதாவது நம்மை சுற்றி காற்று சூழ்ந்துள்ள பகுதியே வளிமண்டலம் எனப்படும் வளிமண்டலத்தில் நைட்ரஜன் 10% உள்ளது 78% வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் உள்ளது 21% வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு 10% உள்ளது 1% ஓகே இதுதான் இயைபு அப்படின்னா காற்றினுடைய பண்புகள் எவ்வளவு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறது அடுத்தது தாவரங்கள் விலங்குகள் உயிர் வாழ காற்று தேவை அதாவது இந்த படம் வந்து ஒளிச்சேர்க்கை சொல்லுது ஒளிச்சேர்க்கை அப்படின்னா தாவரங்கள் உணவு தயாரிக்கும் நிகழ்ச்சிக்கு தான் என்ன பேர் ஒளிச்சேர்க்கைன்னு பேர் அதாவது நம்ம ஊற்ற நீரை எடுத்துக்கும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும் பச்சையம் இலையில் வந்து பச்சையம் குளோரோஃபில் இருக்குது அதோட அந்த பச்சைய தன்மையில் நீர் கார்பன் டை ஆக்சைடு வெப்பம் சூரிய ஒளி சூரிய ஒளியோட முன்னிலையில் ஆக்சிஜன் தயாரிக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்புறம் உணவுப் பொருள் தயாரிக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்னதுன்னா ஒளிச்சேர்க்கைன்னு பேர் அதுக்கு இங்கே நான் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள் நீர் பச்சையம் கார்பன் டை ஆக்சைடு இந்த மூணு பொருளையும் என்ன பண்ணும் தாவரங்கள் எடுத்துக்கும் எடுத்துக்கிட்டு சூரிய ஒளியோட முன்னிலையில் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் உற்பத்தி தயார் செஞ்சு நம்மளுக்கு கொடுக்குது உணவுப் பொருள் குளுக்கோஸ் உற்பத்தி செய்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஒளிச்சேர்க்கை தாவரங்கள் வெளிவிடக்கூடிய ஆக்சிஜனை நம்ம என்ன பண்ணுறோம் சுவாசிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம மனிதர்கள் வந்து வெளிவிடக்கூடிய வாயு கார்பன் டை ஆக்சைடு அந்த வாயு வந்து தாவரங்கள் ஒளிச்சேர்க்கைக்கு எடுத்துக்கொள்ளும் இது வந்து அப்படியே ஒரு நம்ம வெளிவிடுற வாயு கார்பன் டை ஆக்சைடு அதை வந்து தாவரங்கள் எடுத்துக்கணும் தாவரங்கள் வெளிவிடக்கூடிய ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன் அது தர்றதை நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம வெளிவிடுறத அதை எடுத்துக்கிறது அந்த மாதிரி ஒரு கூட்டிணைப்பு நிகழ்ச்சியாக இது நடக்குது ஓகே அடுத்தது வளிமண்டலம் மற்றும் அவற்றின் அடுக்குகள் வளிமண்டலத்தில் வந்து மொத்தம் 5 அடுக்குகள் இருக்குது ஒன்று வந்து அடி வளிமண்டலம் இது வந்து வானிலை மாறுபாடு இந்த இந்த மண்டலத்தில் வந்து என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னா ஈரப்பதம் புயல் வெள்ளம் ஒரு மழை வர்றது இந்த வானிலை மாறுபாடுகள்லாம் இந்த மண்டலத்தில் தெரியும் அடுத்து அடுக்கு வளிமண்டலம் அப்படிங்கிறது ஓசோன் படலம்னு சொல்லலாம் அதாவது புற ஊதாக்கதிர்களெல்லாம் வெளிவிடக்கூடிய மண்டலம் இது அடுத்தது இடைவெளி மண்டலத்தில் பின்கற்கள் எரிதல் அடுத்தது அயனி மண்டலம் அடுத்தது புற வளிமண்டலம் இங்கே வந்து குறைந்த வெப்பநிலை தான் இருக்கும் இதுதான் வளிமண்டலம் மற்றும் அவற்றினுடைய அடுக்குகள் ஓகே அடுத்தது காற்றினுடைய பயன்கள் காற்று எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சுவாசிக்கிறதுக்கு மனிதன் சுவாசிக்க காற்று தேவை எரிவதற்கு பொருட்கள் எரிவதற்கு ஆக்சிஜன் தேவை சைக்கிள் டியூப்பில் வந்து காற்று இல்லைன்னா என்னாகும் சைக்கிளை வந்து ஓட்ட முடியாததுனால காற்று அங்கே பயன்படுது அடுத்து நோயாளிகள் அவசர சிகிச்சையின் போது நோயாளிகள் சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை அடுத்து மலையேறுபவர்கள் ஆழ்கடலில் பயணிப்பவர்களெல்லாம் ஆக்சிஜன் வந்து சிலிண்டரை வந்து முதுகில் எடுத்துகிட்டு போய் சுவாசிப்பாங்க ஓகே இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் சுவாச பிரச்சனையில் நோயாளிகளுக்கு வந்து ஒரு சிலிண்டர் வச்சு ஆக்சிஜன் கொடுப்பாங்க இந்த இடத்துல ஆக்சிஜன் தேவை அடுத்து உயரமான மலைச்சிகரங்கள் ஏறுபவர்கள் முதுகில் வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்தது ஆழ்கடலில் ஆராய்ச்சி செய்ய போகிறவங்கெல்லாம் முதுகில் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஓகே அடுத்தது பாருங்கள் இங்கே வந்து ஒளிச்சேர்க்கை படம் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்ன வந்து நீர் வேறினால் உறிஞ்சப்பட்டு தண்டுகள் வழியே தாவரத்தின் பிற பாகங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது நீர் வந்து
உறிஞ்சி தண்டில் எல்லா பக்கங்களுக்கும் போகும். அடுத்தது வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து இலைத்தொழில் வழியே இலையில் இருக்கிற துளை சின்ன சின்ன ஓட்ட வழியாக உள்ளே போகும். அடுத்தது நீர் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சூரிய ஒளியோடு இணைந்து இலைகள் என்னாகும், உணவு தயாரிக்கும் பகுதி இலை, இலைகளில் தான் அந்த உணவு தயாரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வந்து மற்றும் நீராவி இலைகளின் ஸ்டொமேட்டா வழியாக வெளியேறுகிறது. ஸ்டொமேட்டா அப்படின்னா இலைத்துளை. நீராவியும் ஆக்சிஜன்லாம் எது வழியாக வெளியேறும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் வந்து இலைகளுடைய துளைகள் வழியாக வெளியேறும், அதை ஸ்டொமேட்டா அப்படிங்கிறது. அடுத்து குளோரோஃபில், சூரியனிலிருந்து வெளிச்சத்தை பெறுகிறது. குளோரோஃபில்னா பச்சையம், இலைகளுடைய பச்சை நிறமிக்கு பேர் தான் குளோரோஃபில். அது வந்து சூரியன்கிட்டிருந்து வெளிச்சத்தை பெறுது. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணுது, நீர் பச்சையம் கார்பன் டை ஆக்சைடு இந்த மூளை எடுத்துக்கிட்டு சூரிய ஒளியோட முன்னிலையில் ஆக்சிஜன் தயாரிக்குது. அந்த ஆக்சிஜன் வந்து எப்படி வெளிவரும்னு சொல்கிறாங்க, இலைகளில் இலைத்துளைகள் மூலமாக வெளியேறுகிறது. அந்த உணவுக்கு பேர் குளுக்கோஸ். இந்த உணவு தயாரிக்கும் நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஒளிச்சேர்க்கை. ஓகே, இந்த ஒளிச்சேர்க்கை படம் வரைஞ்சி பாகுறிஞ்சு எனக்கு அனுப்புங்க. அப்புறம் காற்றினுடைய பயன்கள், காற்றின் இயல்பு, காற்றில் வந்து எத்தனை சதவீதம் நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிற குறிப்பு எடுத்து எனக்கு எழுதி அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.